வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றும் பாரிய நிலநடுக்கம் பதிவு, கடற்பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை. காணாமல் போன சிறுமி மீட்பு, போலீசாரிடம் ஒப்படைப்பு. சிங்கப்பூரில் உயிரிழந்த பனிப்பெண்ணின் சடலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தை வெற்றியடையும், ஜனாதிபதி ரணில் நம்பிக்கை. சென்னைக்கு பறந்த அதிகாரிகள் குழு நாளை வெளியாக உள்ள புதிய அறிவிப்பு. மருத்துவர்களினால் அரசாங்கத்திற்கு 20 கோடி ரூபாய் நட்டம், ஹெகலிய ரம்புக்கொல்ல தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை விடைத்தால் மதிப்பீடு, வெளியானது புதிய தகவல். தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில் நியூ ஹைடோனியாவிற்கு அருகில் இன்றும் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவுகோளில் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க பூகோள அளவியல் நிறுவகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினமும் அந்த பகுதியில் 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து நிலநடுக்கத்தின் மையப்பகுதியிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கடற்கரைகளுக்கு அமெரிக்காவின் தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போயிருந்த 15 வயதுடைய மாணவி புத்தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மாணவியின் தந்தை தெரிவித்துள்ளார். மன்னர் முசலி பிரதேச பிரிவுக்குட்பட்ட பண்டாரவழி மணற்குளம் என்ற முகவரியில் வசிக்கும் மாணவி காணாமல் போன நிலையில் நேற்று மாலை புத்தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவே குறித்த மாணவியின் தந்தை தெரிவித்துள்ளார். குறித்த மாணவியை கடந்த 18ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. மாணவி பண்டாரவழி முஸ்லிம் வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி கற்று வருவதாகவும் பெற்றோர் தெரிவித்தனர். மாணவி காணாமல் போனது தொடர்பாக பெற்றோர் சிலாவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த மாணவி நேற்று வெள்ளிக்கிழமை புத்தளத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் புத்தளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவே மாணவியின் தந்தை மேலும் தெரிவித்தார். சிங்கப்பூரில் உயிரிழந்த வீட்டுப் பணிப்பெண்ணின் சடலம் இன்று இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் சினத்யாப்பா தெரிவித்துள்ளார். அவரது சடலம் தொடர்பில் அவசர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஹெல்மி அலிசின் பணிப்புரைக்கு அமைவாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவே வெளிநாட்டு அலுவலர்கள் பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் சினத்யாப்பா தெரிவித்துள்ளார். தங்கோடவ மதமுள்ள பிரதேசத்திலிருந்து வெளிநாடு சென்றிருந்த 41 வயதுடைய திருமணமான பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தான் பணிபுரிந்த வீட்டில் உள்ளவர்களிடமிருந்து வந்த பிரச்சனையால் இலங்கை செல்ல விரும்புவதாக தோழிகளிடம் ஏற்கனவே கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து பெண் கீழே விழுகின்ற காணொலியொன்றும் தற்போது பகிரப்பட்டு வருகின்றது. தமிழ் கட்சிகளுடன் தான் ஆரம்பித்துள்ள அரசியல் தீர்வுக்கான பேச்சு வெற்றியடையும் என்ற முழு நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் இனப்பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. போர் ஏன் மூண்டதோ அதற்கான தீர்வையும் அவர்கள் விரும்புகிறார்கள். இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் விருப்பமும் இதுவாக உள்ளது. எனது விருப்பமும் அதுவே. இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 14 வருடங்கள் நிறைவடைந்து விட்டன. இன்னமும் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்படவில்லை. தீர்வை நாம் விரைந்து காண வேண்டும். தமிழ் கட்சிகளுடன் நான் ஆரம்பித்துள்ள அரசியல் தீர்வுக்கான பேச்சு வெற்றியடையும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த விடயத்தில் தமிழ் கட்சிகளும் முழுமையான ஒத்துழைப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற முட்டைகளின் அளவினை அதிகரிக்கும் நோக்கில் இலங்கை அதிகாரிகள் குழு ஒன்று இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் கால்நடை உற்பத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. சுகாதாரம் மற்றும் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் 2 அதிகாரிகளும் அரச வர்த்தக பல்வேறு சட்டப்பூர்வ கூட்ட தாபனத்தின் அதிகாரி ஒருவரும் இந்தியாவிற்கு சென்றுள்ளதாகவே சுகாதாரம் மற்றும் கால்நடை உற்பத்தி திணைக்களத்தின் தலைவர் ஆசிரி வெலிசுந்தர குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் சென்னையில் அமைந்துள்ள பல கோழி பண்ணைகளை ஆய்வு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவில் 3 கோழிப்பண்ணைகளிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படுவதுடன் அது போதாதுள்ளதாகவும், எனவே மேலும் சில புதிய பண்ணைகளை அடையாளம் காண்பதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்காலத்தில் நாளாந்தம் சுமார் 1 மில்லியன் முட்டைகள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு பயிற்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள 215 மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பாத நிலையில் அரசாங்கத்திற்கு சுமார் 20 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குல தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டில் 169 விசேட வைத்தியர்கள் மற்றும் வைத்தியர்கள் பயிற்சிக்காக சென்றுள்ளதுடன் இந்த வருடம் இதுவரையில் 46 விசேட வைத்தியர்களும்
சேவையிலிருந்து விலகிச் சென்றுள்ளார்கள். இவர்களை அழைத்து வரவோ அல்லது பணம் வசூலிக்கவோ ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் வைத்தியர் ஒருவரை பயிற்றுவிக்க சுமார் 600,000 ரூபாவும் விசேட வைத்தியரை பயிற்றுவிக்க சுமார் 2,000,000 ரூபாவும் செலவாகும் என்று சுகாதார திணைக்களங்கள் கூறுகின்றன. இலவச கல்வியை கட்ட பின்னர் சேவையை விட்டுவிட்டு அரசாங்க செலவில் பயிற்சிக்கு சென்ற பின்னர் பணிக்கு திரும்பாமல் இருப்பதால் பாரிய அவல நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உயர்தர விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பான ஏனைய 11 பாடங்களுக்கான மதிப்பீடு இன்று தொடக்கம் 32 நிலையங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 5 பாடங்களின் மதிப்பீடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விடைத்தாள்களை பரீட்சை திணைக்களத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். பொது ஆங்கிலம் பாடம் தொடர்பான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்கின்ற பணி எதிர்வரும் 26 தேதி தொடக்கம் 100 மையங்களில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து பாடங்களின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கான கட்டுப்பாட்டு விடைத்தாள்களை குறிக்கின்ற பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பொது பரீட்சைக்கு பின்னர் மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். திரிபோசா உற்பத்திக்கான சோளத்தை இறக்குமதி செய்வதற்கான வரிச்சலுகையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. லங்கா திரிபோஷ நிறுவனத்திற்கு இந்த வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவே நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் சோளத்திற்கு 75 ரூபாவாக இருந்த விசேட வர்த்தக வரியை 25 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வரி திருத்தம் கடந்த 18 தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பேரிச்சம்பளம் இறக்குமதிக்கு வழங்கப்பட்டு வந்த வரிச்சலுகை கடந்த 18 தேதி முதல் நீக்குவதற்கு நிதி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருந்த குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டிற்குள் இலத்திரனியல் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கான கொள்வனவு நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவே குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ எலிக்பட்டிய குறிப்பிட்டார். அதற்கான வசதிகளை வழங்குவதற்கு பல வெளிநாடுகள் முன்வந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான காணி என்பதால் யாருடைய எதிர்ப்புகளுக்கும் அஞ்சப்போவதில்லை என்று களத்துறை மாவட்ட அரசாங்க அதிபர் கினிகே பிரசன்ன தெரிவித்துள்ளார். சவால் கிண்ண மென்பந்து கிரிக்கெட் போட்டியை பண்டாரகமா பொது விளையாட்டு அரங்கில் நடத்துவதற்கு பண்டாரகமா உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவர்கள் இருவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக களத்துறை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது யாருடைய தனிப்பட்ட சொத்துமல்ல. களத்துறை மாவட்டத்தில் விளையாட்டுக்காக அமைக்கப்பட்ட சிறந்த மைதானம். யாருடைய எதிர்ப்பாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது அரச மைதானம். இதேவேளை இந்த மைதானத்தில் மென்பந்து கிரிக்கெட் போட்டிகள் இதுவரையில் நடத்தப்படவில்லை என்றும் மென்பந்து போட்டிகளின் போது மைதானம் சேதமடைவதாகவும் இதனால் இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்ததாகவும் எதிர்ப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர். களத்துறை மாவட்டத்தின் 14 பிரதேச இலகங்களிலிருந்து 14 அணிகள் இன்று மோத உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொரளை லெஸ்லி ரணகல மாவத்தை பகுதியில் தொடரூந்து கடவைக்கு அருகில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. உந்துருளியில் பயணித்த நபர் ஒருவரை பிறிதொரு உந்துருளியில் வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் குறித்த நபர் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர் 53 வயது மதிக்கத்தக்கவர் என்றும் களனி பகுதியில் வசிக்கின்றவர் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரியவராத நிலையில் தப்பி சென்ற அடையாளம் தெரியாத இருவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவர் எரிக் ஹார்ஷெட்டே மற்றும் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகட ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் அமெரிக்கா இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான மூலோபாய பங்காளித்துவம் குறித்தும் அவர்கள் இதன்போது கலந்துரையாடியுள்ளனர். மூலோபாய பங்காளிகளாக அமெரிக்கா இந்தியா மற்றும் இலங்கை ஆகியவை சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்கின்றன. இந்நிலையில் இந்தியாவிற்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகடவுடன் தாம் ஆக்கப்பூர்வமான சந்திப்பொன்றை மேற்கொண்டதாகவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் மக்களிடையான பரிமாற்றங்கள் ஆகியவற்றில் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை பற்றி விவாதித்ததாகவும் ஹார்ஷெட்டோ ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய தலைவராக சமி சில்வா மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற உத்தியோக தேர்தலின் போது அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனினும் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 2023 தொடக்கம் 2025 ஆண்டு காலப்பகுதிக்கான இலங்கை கிரிக்கெட்டின் புதிய தலைவராக சமி சில்வா பதவியேற்க உள்ளார். இந்திய பெருங்கடலில் கவிழ்ந்த சீன மீன்பிடி கப்பலை தேடும் நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. இந்திய பெருங்கடலில் கவிழ்ந்த சீன மீன்பிடி கப்பலில் காணாமல் போன 39 பணியாளர்களை தேடுகின்ற நடவடிக்கையின் போது 2 சடலங்கள் மீட்கப்பட்டதாக பெய்ஜிங்கின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 17 சீனர்கள், 17 இந்தோனேஷியர்கள் மற்றும்
ஐந்து பிலிப்பைன்ஸ் பிரஜைகளை ஏறிச் சென்ற லியூஃபெங் யுவான் யூ 028 என்ற சீன மீன்பிடி கப்பல் மேற்கு ஆஸ்திரேலியாவின் மாநிலத்தினரான பெர்த்திற்கு மேற்கே 5000 கிலோமீட்டர் தொலைவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.